வணக்கம் அன்புராக நேயர்களே. ஸோ இந்த எஜுகேஷன் எக்ஸ்போ பொறுத்த பார்த்தீங்களா, தேவங்க கல்யாண மண்டபத்தில் லைவ் ஷோ போயிட்டுருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அவங்களோட அதாவது ஸ்டூடெண்ட்ஸோட வருகையை பார்க்குறப்போ அவங்களுக்கு அவ்வளோ ஒரு என்கரேஜ்டோட வராங்க, நல்ல ஒரு கல்லூரியை நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னு. இந்த டிப்ஸ் குளோபல் இன்ஸ்டியூட்லேருந்து டாக்டர் சுப்பலிங்கம் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்களுடைய ராகம் தொலைக்காட்சி சார்பாகவும் மற்றும் ஒமேகா ஈவென்ட் சார்பாகவும் அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி சார், காலைல நீங்கள் வந்து ஒரு அவேர்னஸே சொல்லுவீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கவுன்சிலிங் மாதிரி. ஆமாம், இந்த எஜுகேஷன் எக்ஸ்போ வந்துட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்குங்க சார்? அதாவது ரொம்ப ஆர்வம் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு இருக்குது, ஆனால் ஒரு பக்கம் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, அவங்களுக்கு எதை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இவ்வளோ இன்ஸ்டியூஷன்ஸ் இப்போ ஒரே இடத்துல வந்திருக்காங்க இல்லையா, ஸோ இப்போ அவங்களால வந்து அது தேர்ந்தெடுக்க முடியுது. அவங்களுடைய அந்த இன்ஸ்டியூட் என்ன சொல்கிறாங்க அவங்களால போய் பார்க்க முடியுது, அதையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ வெரி குட் என்வாயன்மெண்ட் ஃபார் தெம் டு சூஸ். ஸ்டூடெண்ட்ஸோட என்ட்ரிஸ் பற்றி நீங்கள் என்ன சார்? யா நல்ல, அதாவது இப்போ நல்ல அவேர்னஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு இவெண்ட்டோட அட்வான்டேஜ் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க, விச் இஸ் ஆக்சுவலி குட் திங். இப்போ நான் வந்து இது இப்போ தொடர்ந்து இப்போ 2 வருஷமாக பண்ணல. போன வருஷத்தை விட இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு இவெண்ட்டை தான் அவங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்க முடியும். ஓகே சார், ஓகே. அதனால் ஐ திங்க் டெஃபினெட்லி அவங்களும் இதனுடைய அட்வான்டேஜ் தெரிஞ்சுக்கிட்டாங்க, கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு என்னோட நம்பிக்கை. இல்லை சார், ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங்காக நம்ம பேசுகிறப்ப நீங்கள் சொல்லியிருந்தீங்க, ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஏன்னா நான் எந்த ஒரு எஜுகேஷன் எக்ஸ்போல அப்படி பார்த்ததில்ல, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துனா அவ்வளோ டிசிப்ளின் எல்லாருமே உட்காந்துருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour அவங்க அப்படியே பொறுமையாக வெயிட் பண்ணி நீங்கள் சொல்லக்கூடிய ஸ்பீச் ஆர்டர்ஸையும் நல்லா தரவாக அப்சர்வ் பண்ணிவிட்டு பேரண்ட்ஸும் சரி, ஏன்னா நான் மற்ற இடத்துல பார்க்குறப்ப ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவாங்க. யாருமே டிஸ்டர்ப் ஆகாமல் பொறுமையாக வந்து அந்த புரிஞ்சுக்கிட்டு
நான் என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றாங்கன்னு கேட்டீங்க. ஏன்னா இப்போ நம்ம கல்லூரிக்கு வரும்பொழுது அடுத்த லெவலுக்கு போகிறாங்க. அப்போ அந்த ஃபண்டமெண்டல்ஸ் இல்லாத போது அவங்க தெர் இஸ் ஒன் ப்ராப்ளம் தே ஃபேஸ். தே டோன்ட் ஹேவ் த ஃபண்டமெண்டல்ஸ். அந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஏன் இல்லை அப்படின்னா சம்டைம்ஸ் தே ஹவ் ஸ்கிப் சம் ஏரியாஸ் ஃபார் மெனி டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ். அதாவது சாய்ஸில் வேண்டாம் அப்படின்னு ஒரு சம் ஸ்டூடெண்ட்ஸ் சில இடங்களில் லெவன்த்தில் அவ்வளோவா கான்சன்ட்ரேட் பண்ணுறது இல்லை. டுவெல்த்துக்கு மோர் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது லெவன்த் இஸ் த ஃபவுண்டேஷன் டு டுவெல்த் எஸ்பெஷலி வென் இட் கம்ஸ் டு மேத்ஸ் அண்ட் சயின்ஸ். அப்போ அந்த ஃபண்டமெண்டல்ஸ் இல்லாத போது அது இல்லாமல் டுவெல்த்தை படிச்சிருக்காங்க. ஸோ வெளில வரும்போது தே ஹவ் டு பில்ட் அவுட் ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக இருக்குது. இது கல்லூரிகளும் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தேவையான அந்த ஃபண்டமெண்டல்ஸ் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து தட் இஸ் த ரெஸ்பான்ஸ் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன். இப்போ எங்கள் இன்ஸ்டியூட் கண்டிப்பாக நாங்கள் அதை பண்ணுவோம் பிரிட்ஜிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்ஸுடைய லெவலில் பார்த்து அவங்களுக்கு என்ன தேவையோ டு கம் டு தட் லெவல் எஸ்பெஷலி இன் மேத் சயின்ஸ் ஆல்சோ லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜ் இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பீஸ் ஆயிடுச்சு இல்லையா. ஏன்னா போத் ஸ்போக்கன் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு இமெயில் அப்படிங்கிறது இட்ஸ் ரிக்வயர்மெண்ட் ரீதியாக நிறைய இடங்களில் வந்து நீங்கள் உங்கள் நீங்கள் யாரோட ஒர்க் பண்ணுறீங்களோ அவங்க ரொம்ப பார்க்க மாட்டீங்க. ஆல் கம்யூனிகேஷன் மேபி ஜஸ்ட் டு இமெயில். அப்போ அந்த எபிலிட்டி டு ரைட் articulate your thoughts in a meaningful way becomes very, very important. At the same time, comprehending what somebody sends you and responding in a professional manner is also crucial. So, அதுக்காக அந்த ஸ்கில்ஸை நம்ம டெவலப் பண்ணுவோம். ஸோ இந்த மூணுமே டெவலப் பண்ணி ஒரு லெவலில் கொண்டு வந்துருக்கோம். தென் ஸோ இது வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வேற எவர் தே ஸ்டடி தே ஷுட் கீப் திஸ் இன் மைண்ட் பிகாஸ் தீஸ் ஆர் பேசிக்ஸ் டு மூவ் ஃபார்வர்ட் இன் காலேஜ் எஜுகேஷன். அழகாக சொல்லியிருக்கீங்க. ஏன்னா இது யாருமே இந்த ஒரு பாயிண்ட் இன்சூட் பண்ணவே இல்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா கல்லூரி முடிச்சோன்னா டேரெக்டாக அவங்களுக்கு வேணும் அந்த சிலபஸ் ரொம்ப படிங்கிறப்போ அவங்க அந்த பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு பேசிக்காக அவங்க என்னென்ன மிஸ் பண்ணிட்டாங்களோ அது கல்லூரி நம்ம வந்து ரீகெயின் பண்ணி படிக்க வைக்கிறப்போ டெஃபினட்டாக ஒரு நல்லா இருக்கும். உங்களுடைய டிப்ஸ் குளோபல் இன்ஸ்டியூட் பற்றி ஷியூர் கண்டிப்பாக த டிப்ஸ் குளோபல் இன்ஸ்டியூட் இது வந்து வேற சப்சிடரி ஆஃப் தி இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் அது வேற செயின் ஆஃப் ரெடிமேட் ஸ்கூல் அண்ட் இப்போது காலேஜ் வந்து இஸ் லொக்கேட்டட் இன் கோயம்புத்தூர். நாங்கள் வந்து வித்தியாசமான ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்ணுவோம். ஓகே சார். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் ப்ரோக்ராம்ஸ் ஆர் ஃபைவ் இயர் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸ் இன் ஆண்டர்பிரினர்ஷிப். இன்டெகிரேட்டட் அப்படின்னா பிஎஸ் பேச்சுலர்ஸ் அண்ட் மாஸ்டர்ஸ் ரெண்டுமே ஒரே டைம் ஃபைவ் இயர்ஸ் இதில் வேரியஸ் டிஃப்ரெண்ட் டொமைன்ஸ் இருக்குது. ஸோ ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் ஃபினான்ஸ், ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் இன்ஜினியரிங், ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் ஹெல்த் கேர், அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் பில்டிங் டிசைன், இன்டீரியர் டிசைன் அண்ட் ஃபேஷன் டிசைன், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இது எல்லாத்துலேயுமே காமனாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம், காம்பிட்டன்சி ஷுட் பி இம்பார்ட்டன்ட். காம்பிட்டன்சி அப்படின்னா திறமை. நாலேஜ் இஸ் ஒன் திங், பட் எபிலிட்டி டு அப்ளை த நாலேஜ், அந்த அறிவை வந்து பயன்படுத்தணும். அப்போ தான் வந்து அந்த அப்ளிகேஷன் நாலேஜ் அவங்களுக்கு வேண்டியது இல்லையா. தட் இஸ் வாட் இஸ் கால்ட் அ காம்பிட்டன்சி. ஸோ இந்த காம்பிட்டன்சிஸ் வந்து நிறைய குரூப்ஸாக பிரிஞ்சிருக்கோம். நாங்கள் நாலு குரூப்பாக பிரிச்சிருக்கோம். ஒன்று வந்து பர்சனல் காம்பிட்டன்சிஸ் அதாவது சாஃப்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லி இண்டஸ்ட்ரீஸ் காலிங் ஆகும். என்ன அப்படின்னா கம்யூனிகேட், லீடர்ஷிப், அனலிட்டிக்கல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங், இது எல்லாமே வந்து இன்னைக்கு ரொம்ப ரிக்வயர்ட். ஸோ தட் இஸ் ஒன் செட். அடுத்தது பார்த்தீங்கன்னா மேனேஜிங், நிர்வாகம் செய்யக்கூடிய அந்த திறமை, அது வந்து எல்லாருக்கும் வேணும். ஏன்னா நாங்கள் வாட் வி ஆர் டெவலப்பிங், டூ வி ஆர் டெவலப்பிங் ஆர் ஆண்டர்பிரினர்ஸ்னு சொல்லுவோம். தட் இஸ் தே வில் பி ரெடி டு ஸ்டார்ட் தேர் ஓன் பிஸ்னஸ் அவங்களுக்கு. ஓகே, இஃப் தேர் இன்ட்ரெஸ்ட். ஓகே, அதே அது இது மேனேஜரியல் காம்பிடன்சிஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆண்டர்பிரினரியல் காம்பிடன்சிஸ், அதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அந்த நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் ரெண்டுமே வேணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுவும் நாங்கள் இம்பார்ட்டன்ட் பண்ணுவோம். ஓகே சார். தென் ஃபோர்த் ஒன் இஸ் த டொமைன். ஸோ எந்த ப்ரோக்ராமோ அது அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு உண்டான அந்த டொமைன் நாலேஜ் இம்பார்ட்டன்ட். ஸோ இட் கேன் பி ஃபினான்ஸ் ஆர் இன்ஜினியரிங் ஆர் ஹெல்த் கேர் ஆர் டிசைன். ஸோ இப்போ நாலு குரூப் எல்லா ப்ரோக்ராம்லையுமே இந்த நாலு குரூப்ஸ் ஆஃப் காம்பிடன்சிஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. ஓகே, இப்போது இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் சொல்லும்பொழுது இது முடிச்சு பிஸ்னஸ் தான் ஆரம்பிக்கிறது இல்லை. ஏன்னா இன்னைக்கு கம்பெனிஸே வந்து தே லுக்கிங் ஃபார் பீப்பிள் வித் ஆண்டர்பிரினரியல் குவாலிட்டிஸ். ஓகே, ரீச் ஆகும், பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகும், இம்ப்ரூவ் ஆகும், அதான் நினைக்கிறாங்க. அதாவது பிஸ்னஸ் ஓனர்ஸ் அதாவது தே ஷுட் திங்க் லைக் அன் ஆண்டர்பிரினர். ஆண்டர்பிரினர்னா என்ன குவாலிட்டிஸ், ஒன்றுன்னா அதாவது எபிலிட்டி டேக் இனிஷியேட்டிவ், ரைட், கொடுத்த வேலையை மட்டும் செய்யாமல் அடுத்து என்ன செய்ய செய்யலாம், கம்பெனிக்கு கம்பெனி ப்ராஃபிட்டபிள் ஆகிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து driving a team forward towards success, overcoming challenges. ஓகே, அதாவது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அந்த மனப்பக்குவம் அது வந்து வேணும். ஸோ டே டு டே லைஃப்ல இட் ஹேப்பன், டே டு டே பர்சனல் லைஃப் இஸ் ஹேப்பன். ஸோ அதுவும் வேணும். ஸோ இதெல்லாம் கம்பெனிஸ் எதிர்பார்க்கறதுனால வி பிலீவ் இஃப் யூ கேன் மேக் சம்படி அன் ஆண்டர்பிரினர் தே கேன் பி சக்சஸ்ஃபுல் ஆஸ் அ
பிசினஸ் பர்சன் ஆர் கம்பெனி வொர்க்கிங் ஃபார் சம்படி எல்ஸ் இன்டர்ப்ரனர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்டர்ப்ரனர் வொர்க்கிங் இன் அனதர் கம்பெனி இஸ் டர்ம்ட் இன்டர்ப்ரனர் இட்ஸ் அகைன் டர்ம் தட் இஸ் கெயினிங் பாப்புலாரிட்டி ஓகே ஸோ அந்த மாதிரி ஸ்கில் ப்ரிப்பேர் கிராஜுவேட்ஸ்லாம் கம்பெனிகள் ஐ மீன் கம்பெனிஸ் ஸோ தட் இஸ் வை வி ஆர் டூயிங் ஸோ திஸ் இஸ் ஒன் வாட் வி டூ Now, how we do it? That is the next question. Okay, sir. Our belief is that 50% of the learning happens outside the classroom. 50%. So, Kandipa classrooms where no, we need well-qualified faculty where the basic concepts are important. Okay. But in the applications and everything, the competencies are not fully there. And the important part is that classrooms are not enough. They are required, but not sufficient. So, what do we need to do? So we need to give them corporate exposure. இது வந்து நாங்க we do it in several different modes. Okay sir. பல்வேறு வழிகள் இருக்கு. எங்களுக்கு கார்பரேட் ரிலேஷன்ஸ் டீம் அப்படின்னு ஒரு செப்பரேட் டீம் இருக்காங்க. அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா they keep our institute connected with the industry in many different ways. Number one, இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஷனல்ஸை நாங்கள் காலேஜுக்கு கூப்பிட்டு வந்து கெஸ்ட் லெக்சர்ஸ் அப்படிங்கிற லெக்சர்ஸாக வந்து ரிவியூ பண்ண சொல்லுவோம். அப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கே அவங்க படிக்கிற கான்செப்ட்ஸ் எங்கே அப்ளை ஆகுது யார் அப்ளை பண்ணுறா அப்படிங்கிற அந்த கனெக்ஷன் கிடைக்குது அவங்களுக்கு அதை படிக்கணுங்கிற ஆர்வம் வருது தே ரீட்டெயின் வாட் தே லேர்ன் ஓகே நம்பர் ஒன் நம்பர் டூ வி டேக் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் டு டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் ஃபீல்ட் ட்ரிப்ஸ் ஸோ அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்போஜர் ஹவு பிஸ்னஸ் இஸ் கண்டக்டட் ஹவு பீப்புள் ஒர்க் இந்த மாதிரி ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம் அடுத்தது இன்டர்ன்ஷிப் எவ்ரி சம்மர் சம்மர் வந்து வெக்கேஷன் இருக்கு இல்லையா ஸோ எவ்ரி சம்மர் நாங்களே வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு பிடித்தமான துறையில் ஒரு கம்பெனியில் அவங்களுக்கு அசைன்மெண்ட் அமைச்சு கொடுக்குறோம் ஸோ அப்போ அந்த ஃபோர் டு ஃபைவ் வீக்ஸ் அவங்களுக்கு போயிட்டு வரும்பொழுது அவங்களுக்கு அந்த ஃபஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்குது நாட் ஓன்லி ஜஸ்ட் த ஜாப் பட் ஒர்க்கிங் வித் பீப்புள் கம்பெனிஸ் எந்த மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க இன்றைக்கி ஸோ இந்த மாதிரி ரீஸ் அப்ளிகேஷன் சாலிடாக கிடைக்கும் ஸோ அப்படி வரும்பொழுது ஃபைவ் இயர்ஸ் முடிச்சும்போது அவங்க அவங்க முடிக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த வைல்டு எக்ஸ்போஷர் இருக்கும் ஸோ கரிக்குலம் மட்டும் இல்லாமல் கார்பரேட் ஹவு கார்பரேட் ஒர்க்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரிய வரும் ஸோ தேர் பொசிஷன் ரியலி வெல் ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் டு டேக் அப் வாட் எவர் தே வாண்ட் டு டூ பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு எல்லா ஸ்கில் செட்டும் இருக்குது ஏன்னா அதெல்லாம் ஃபார்மல் ட்ரைனிங் கொடுத்துருவோம் அப்படி இல்லை ஒரு வேலை வேலைக்கு போகணும் அப்படின்னா தே ஆர் சம்படி வித் ஆண்டர்ப்ரனரியல் குவாலிட்டிஸ் ஹூ ஹவ் எக்ஸ்போஷர் அண்ட் ஹூ ஹவ் அ பிஸ்னஸ் டிகிரி அண்ட் டிகிரி இன் தேர் டொமைன் ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தீங்க உங்கள் கல்லூரி பற்றி ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக யாருமே யோசிக்காத ஒரு ஃபீல்டு ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோர்ஸ் இருக்குது டிஃப்ரெண்ட்டுங்களில் எல்லாம் ஒரே டைப் ஆஃப் கோர்ஸ் இருக்குது உள்ள வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் பிஐடியில் வந்துட்டு இத்தனை பேர் பிளேஸ் ஆகிருக்காங்க எல்லாருமே பிஐடி இல்லை மெக்கானிக்கல் இத்தனை பேர் எல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோர்ஸஸ் வந்துட்டு சில பேர் ஜாப் கிடச்சிருக்கணும்னா எல்லாருமே ஒரே ஃபோக்கஸில் போயிருக்காங்க சார் சொன்ன அந்த பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டிப்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதாவது என்னால் ஒரு ஸ்டூடெண்ட்ஸை ஒரு பிஸ்னஸ் மேனாக ஆக்கிடலாம் அப்படி இல்லைன்னா இன்னொரு கம்பெனியில் போய் அந்த கம்பெனி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சார் இந்த டுவெல்த்தில் அவங்க எனி டைப் ஆஃப் கோர்சஸ் எக்ஸ்ட்ரீமிங் எடுத்துருக்காங்களா இல்லை பர்டிகுலராக வந்துட்டு இதுதான் எடுத்தாங்க இல்லை அது வந்து தகுந்த அந்தந்த தகுந்த தகுந்த மாதிரி இப்போ ஹெல்த் கேர் அப்படின்னா வந்து சயின்ஸ் இருக்கலாம் இனி நம்மளோட இன்ட்ரெஸ்டையும் நாங்கள் பார்த்துக்கலாம் பிகாஸ் ஒரு காரணத்துக்காக தான் அவங்க டுவெல்த்து ஸ்பெஷலைஸ் படிப்பாங்க ஸோ அவங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்கும் ஸோ அது இருக்கும்பொழுது அதை அப்படியே டெவலப் பண்ணுறது நல்லது பட் இல்லை ஒருவேளை இல்லை வேற மாற்றி பார்க்கணும் அப்படின்னா நம்ம கன்சிடர் பண்ணலாம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் கேஸ் பை கேஸ் ஸோ நீங்கள் இங்கே எஜுகேஷன் எக்ஸ்போ போகிறது ஏன்னா தேவங்க கிளைம் பண்ணுறதுல லைவ் ஷோ போயிட்டுருக்குது ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ் நிறைய என்கொயரிஸ்லாம் வந்துட்டே இருக்குது நீங்கள் இது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏன்னா இந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் எக்ஸ்போ டெஃபினட்டாக யாருமே பார்த்துருக்கே முடியாது காரணம் என்னென்னா டேரெக்டாக அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய சம்மந்தப்பட்டவர்களே நேரடியாக வந்திருக்காங்க டேரெக்டாக அவங்ககிட்ட உங்களுடைய டவுட்ஸ்லாம் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் கல்லூரியை பார்த்தினா அத்தனை டீட்டெயில்ஸும் பேரண்ட்ஸோடு வரது வந்து இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபீஸ்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் டேரெக்டாக இருக்கும் சார் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதான் ஸோ என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னா நீங்கள் இப்போ ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கீங்க யூ ஆர் கோயிங் டு மேக் எ டிசிஷன் தட் இஸ் கோயிங் டு டிசைட் யுவர் கரியர் ஸோ நீங்கள் வந்து ஃபுட் இனஃப் தாட் இன்டு இந்த மாதிரி இருக்க இவெண்ட்ஸை வந்து ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணுவீங்க வந்து கண்டிப்பாக எல்லாத்தையும் பேசுங்க ஏன்னா இப்போ உங்களுக்கு இனஃப் இன்ஃபர்மேஷன் இல்லாமல் இருக்கலாம் ஏன்னா வந்து டுவெல்த்துக்காக நீங்கள் படிச்சிருப்பீங்க யுவர் அண்ட் ட்ரெமெண்டஸ் ஸ்பெஷல் இன்னைக்கு இந்த மார்ச் என்னோட அது முடிஞ்சிருது எக்ஸாம் முடிஞ்சாச்சு நவ் யூ டேக் சம் டைம் டு திங்க் உங்களுடைய ஆர்வம் எங்கே இருக்குது உங்களுக்கு உங்களுடைய கோல் என்ன ரெண்டுமே யோசிங்க ஒரு வேலை முடித்த உடனே என்ன பண்ண போகிறோம் அதை மட்டும் பார்க்காதீங்க ஒரு 5-10 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்மளுடைய கோல் என்ன அதுக்கு தகுந்த மாதிரி யூ ஒர்க் பேக்வர்ட்ஸ் அண்ட் சூஸ் அண்ட் அப்ராப்ரியேட் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் அன் அப்ராப்ரியேட் ப்ரோக்ராம் ஸோ தட் யூ கேன் ஹேவ் அ ஃபுல்ஃபில்லிங் கரியர்
ரொம்ப அருமையான ஒரு விஷயம் சொன்னது. ஸோ இந்த எஜுகேஷன் எக்ஸ்போ பொறுத்த பார்த்தீங்களா, தேவங்க கல்யாண மண்டபத்தில் லைவ் ஷோ போயிட்டுருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அவங்களோட, அதாவது ஸ்டூடெண்ட்ஸோட வருகையை பார்க்குறப்போ அவங்களுக்கு அவ்வளோ ஒரு என்கரேஜோட வராங்க, நல்ல ஒரு கல்லூரியை நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னு. இந்த திரிஸ் குளோபல் இன்ஸ்டியூட்லேருந்து டாக்டர் சொப்பலிங்கம் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்களுடைய ராகம் தொலைக்காட்சி சார்பாகவும் மற்றும் ஒமேகா ஈவென்ட் சார்பாகவும் அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி சார் காலைல நீங்கள் வந்து ஒரு அவேர்னஸே சொல்லுவீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கவுன்சிலிங் மாதிரி. ஆமாம். இந்த எஜுகேஷன் எக்ஸ்போ வந்துட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்குங்க சார்? அதாவது ரொம்ப ஆர்வம் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் ஒரு பக்கம் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, அவங்களுக்கு எதை தேர்ந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இவ்வளோ இன்ஸ்டியூஷன்ஸ் இப்போ ஒரே இடத்துல வந்திருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ அவங்களால வந்து அதை தேர்ந்தெடுக்க முடியுது. அவங்களுடைய அந்த இன்ஸ்டியூட் என்ன சொல்கிறாங்க அவங்களால போய் பார்க்க முடியுது, அதையும் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ வெரி குட் என்வாயன்மெண்ட் ஃபார் தெம் டு சூஸ். ஸ்டூடெண்ட்ஸோட என்ட்ரன்ஸ் பற்றி நீங்கள் என்ன சார்? யா நல்ல, அதாவது இப்போ நல்ல அவேர்னஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு இவெண்ட்டோட அட்வான்டேஜ் எடுக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க, விச் இஸ் ஆக்சுவலி குட் திங். இப்போ நான் வந்து இது இப்போ தொடர்ந்து இப்போ 2 வருஷமாக பண்ணல. போன வருஷத்தை விட இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு இவெண்ட்டை தான் அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே சார். அதனால் ஐ திங்க் டெஃபினெட்லி அவங்களும் இதனுடைய அட்வான்டேஜ் தெரிஞ்சுக்கிட்டாங்க, கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு என்னோட நம்பிக்கை. இல்லை சார், ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங்காக நம்ம பேசுகிறப்ப நீங்கள் சொல்லியிருந்தீங்க, ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஏன்னா நான் எந்த ஒரு எஜுகேஷன் எக்ஸ்போலாம் அப்படி பார்த்ததில்ல. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துனா அவ்வளோ டிசிப்ளின் எல்லாருமே உட்காந்துருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour அவங்க அப்படியே பொறுமையாக வெயிட் பண்ணி நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஸ்பீச் ஆர்டர்ஸ் நல்லா தரவாக அப்சர்வ் பண்ணிவிட்டு பேரண்ட்ஸும் சரி, ஏன்னா நான் மற்ற இடத்துல பார்க்குறப்ப ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவாங்க. யாருமே டிஸ்டர்ப் ஆகாமல் பொறுமையாக வந்து அந்த நீங்கள் சொல்லக்கூடிய அப்படிங்கறது கண்டிப்பாக இருக்காது, அதில் டவுட்டே கிடையாது. இந்தியாவில் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதனால் அது வந்து அவங்களுக்கு ப்ரெஷர் கொஞ்சம் குறைக்குது. வேலை கிடைக்காம போயிடுமோ அப்படின்ற ஒரு சின்ன பயம் எல்லாருமே இருக்குது. ஆனால் அப்படி பயப்படுற தேவையே இல்லை. நம்ம முறையாக ஒரு டிசிப்ளின் தேர்ந்தெடுத்து படித்தால் கண்டிப்பாக இந்தியாவில் வாய்ப்பு உண்டு. பிகாஸ் வி ஆர் டெவலப்பிங் கண்ட்ரி அண்ட் லைஃப் லாங் வெரி குட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ ஐ திங்க் அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குது. இட் ஓப்பன் தேர் ஐஸ். ஸோ அதனாலே மேபி அது ஒன்று எங்கள் அப்பர் பேஸில் ஒரு இன்ஜினியரிங் பற்றி சொன்னார், என்ன மிஸ்கன்செப்ஷன், இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்காது. கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு டெஃபினெட்லி மிஸ்கன்செப்ஷன். இவ்வளோ இன்ஜினியர்ஸ் வர்றாங்களே ஏன் அவங்களுக்கு வேலை கிடைக்காது அப்படின்ற அவர் அட்ரஸ் பண்ணார், அப்போ அழகாக அட்ரஸ் பண்ணார். அதாவது படிப்பு வந்து கிளாஸ் ரூம் மட்டும் பார்த்தாது, வெளி உலகமும் தெரியும். அதை நீங்கள் ஒரு 5-10 ப்ராப்ளமாக சால்வ் பண்ணுங்க அப்படின்னு அவர் மிஸ்டர் சண்முகம் சொன்னார் இல்லையா, அதுதான் உண்மை. அதாவது 50% இவ்வளோ பொறுத்தவரைக்கும் 50% கிளாஸ் ரூம் 50% லேர்னிங் ஷுட் ஹேப்பன் அவுட் சைட் த கிளாஸ் ரூம். அது பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு. ஸோ அதுதான் ஐ திங்க் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் டெஃபினெட்லி ஒரே ஒரு கொஸ்டின் பண்ணுங்க சார். இப்போ ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய பள்ளிகள் அந்த மாதிரி தான் இருக்குது. என்னென்னா ஒரு ரிப்பீட்டடாக இது ஒரு பர்டிகுலர் டாஸ்க் இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்றப்போ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும் சார், ஃபீமேலாக மெயின் ஸ்டூடெண்ட்டாக சரி, ஒரு பர்டிகுலர் ஸ்கூல்ஸில் அதே ரிப்பீட் பண்ணப்போ அதே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது 12th ரிசல்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஹை மார்க்ஸ் பண்ணிடுறாங்க. இவங்க உங்கள் கல்லூரியில் ஜாயின் பண்ணுறப்போ எந்த மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க சார்? ரைட், இது ரொம்ப இன்னைக்கு இதுக்கு இது என்ன இஷ்யூ அப்படின்னா சிஸ்டம் அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஆனால் இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சீட்டு கிடைக்கணும்னா மார்க்ஸ் தேவை. மார்க்ஸ் தேவை அப்படிங்கிறது அன்ஃபார்ச்சுனேட்டாக ஸ்டூடெண்ட்ஸ் அந்த எக்ஸாமுக்காக மட்டுமே படிக்கிறாங்க. சில நேரங்களில் அந்த எக்ஸாம்ஸ் என்ன கேள்வி கேட்பாங்களோ அதுக்கு தகுந்து படிக்கிறாங்க. ஆனால் அது எதிர்பார்க்க கடைசியாக 8 வருஷமாக இப்படி தான் க்வெஸ்சன் வந்திருக்கு, அதனால அப்படியே படிக்கலாமா சார் அப்படின்னு படிக்கிறாங்க. ஸோ they are basically only getting trained to write the exam rather than understanding the subject. But exams vandu namma oralavu dhaan test panna mudiyum. 3 mani nerathile avanga 2 varsham 1 varsham padikiradha 3 varsham test pannanum. Appo or sample dhaan test panna.
ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் நாட் ப்ரிப்பேர் ஒன்லி ஃபார் தட் சைட். ஸோ அந்த எக்ஸாமோடைய பர்பஸை புரிஞ்சுக்கிட்டு டெவலப் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, பட் தட் இஸ் சிஸ்டம் டுடே. அது ஐ எம் ஷுவர் இட் வில் சேஞ்ச். ஓகே, நான் என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் கேட்டீங்க. ஏன்னா இப்போது நம்ம கல்லூரிக்கு வரும்பொழுது அடுத்த லெவலுக்கு போட்டுருவாங்க. அப்போ அந்த ஃபண்டமெண்டல்ஸ் இல்லாத போது அவங்க தட் இஸ் ஒன் ப்ராப்ளம் தே ஃபேஸ். தே டோன்ட் ஹேவ் த ஃபண்டமெண்டல்ஸ். அந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஏன் இல்லை அப்படின்னா, சம்டைம்ஸ் தே ஹவ் ஸ்கிப் சம் ஏரியாஸ் ஃபார் மெனி டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ். அதாவது சாய்ஸில் வேண்டாம் அப்படின்னு ஒரு சம் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க. சில இடங்களில் லெவன்த்தில் அவ்வளோவா கான்சன்ட்ரேட் பண்ணுறது இல்லை, டுவெல்த்துக்கு மோர் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது லெவன்த் இந்த ஃபவுண்டேஷன் டு டுவெல்த் எஸ்பெஷலி வென் இட் கம்ஸ் டு மேத்ஸ் அண்ட் சயின்ஸ். அப்போ அந்த ஃபண்டமெண்டல்ஸ் இல்லாத போது அது இல்லாமல் டுவெல்த்தை படிச்சிருக்காங்க. ஸோ வெளில வரும்போது தே ஹவ் டு பில்ட் அவுட் ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக இருக்குது. இது கல்லூரிகளும் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தேவையான அந்த ஃபண்டமெண்டல்ஸ் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது தட் இஸ் த ரெஸ்பான்ஸ் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன். இப்போ எங்கள் இன்ஸ்டியூட் கண்டிப்பாக நாங்கள் அதை பண்ணுறோம், பிரிட்ஜிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய லெவலை பார்த்து அவங்களுக்கு என்ன தேவையோ டு கம் டு தட் லெவல், எஸ்பெஷலி இன் மேத்ஸ் சயின்ஸ் ஆல்சோ லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜ் இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பீஸ் ஆயிடுச்சு இல்லையா. ஏன்னா போத் ஸ்போக்கன் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு இமெயில் அப்படிங்கிறது இட்ஸ் ரிக்வயர்மெண்ட் இன்டிவிஜுவல். நிறைய இடங்களில் வந்து நீங்கள் உங்கள் நீங்கள் யாரோட ஒர்க் பண்ணுறீங்களோ அவங்க ரொம்ப பார்க்க மாட்டீங்க. ஆல் கம்யூனிகேஷன் மேபி ஜஸ்ட் டு இமெயில். அப்போ அந்த எபிலிட்டி டு ரைட் டு ஆர்டிகுலேட் யுவர் தாட்ஸ் இன் மீனிங் வே பிகம்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அட் த சேம் டைம் காம்ப்ரிஹெண்டிங் வாட் சம்படி சென்ஸ் யூ அண்ட் ரெஸ்பாண்டிங் இன் அ ப்ரொஃபஷனல் மேனர் இஸ் ஆல்சோ க்ரூஷியல். ஸோ அதுக்காக அந்த ஸ்கில்ஸே நம்ம டெவலப் பண்ணுவோம். ஸோ இந்த மூணுமே டெவலப் பண்ணி ஒரு லெவலப் பண்ணுவோம். ஸோ இது வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பிகாஸ் தீஸ் ஆர் பேசிக்ஸ் டு மூவ் ஃபார்வர்ட் இன் காலேஜ். ரொம்ப அழகாக சொல்லியிருக்கேன். ஏன்னா இது யாருமே இந்த ஒரு பாயிண்ட் எக்ஸிஸ்ட் பண்ணவே இல்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா, கல்லூரி முடிச்சோன்னா டேரெக்டாக அவங்களுக்கு வேணும் உங்கள் சிலபஸை கொடுக்க பண்ணிங்கிறப்போ அங்கே அந்த பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு பேசிக்காக அவங்க என்னென்ன மிஸ் பண்ணிட்டாங்களோ அது கல்லூரி நம்ம மறுபடியும் ரீகெயின் பண்ணி படிக்க வைக்கிறப்போ டெஃபினட்டாக ஒரு நல்லா இருக்கும். உங்களுடைய டிப்ஸை குளோபல் இன்ஸ்டியூட்டை பற்றி இன்னைக்கு ஷியூர் கண்டிப்பாக த டிப்ஸ் குளோபல் இன்ஸ்டியூட். இது வந்து வேறு சப்சிடரி ஆஃப் தி இந்தியன் காலேஜ் ஓகே. அது செயின் ஆஃப் 21 ஸ்கூல்ஸ். அண்ட் இப்போது காலேஜ் வந்து இஸ் லொக்கேட்டட் இன் கோயம்புத்தூர். நாங்கள் வந்து ஒரு வித்தியாசமான ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்ணுவோம். ஓகே சார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல் ஓவர் ப்ரோக்ராம்ஸ் ஆர் 5-year இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸ் இன் ஆண்டர்பிரினர்ஷிப். இன்டெகிரேட்டட் அப்படின்னா பிஎஸ் பேச்சுலர்ஸ் அண்ட் மாஸ்டர் ரெண்டுமே ஒரே டைம் ஒரே டைம் கண்டினியூஸ் ஃபைவ் இயர்ஸ் இதில் வேரியஸ் டிஃப்ரெண்ட் டொமைன்ஸ் இருக்குது. ஸோ ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் ஃபினான்ஸ், ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் இன்ஜினியரிங், ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் ஹெல்த் கேர், அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் பில்டிங் டிசைன், இன்டீரியர் டிசைன் அண்ட் ஃபேஷன் டிசைன், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இது எல்லாத்துலேயுமே காமனாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன சொல்கிறோம், காம்பிட்டன்சி ஷுட் பி இம்பார்ட்டன்ட். காம்பிட்டன்சி அப்படின்னா திறமை. நாலேஜ் இஸ் ஒன் திங், பட் எபிலிட்டி டு அப்ளை த நாலேஜ், அந்த அறிவை வந்து பயன்படுத்தணும். அப்போ தான் வந்து அந்த அப்ளிகேஷன் நாலேஜ் அவங்களுக்கு வேணும். தட் இஸ் வாட் இஸ் கால்ட் அ காம்பிட்டன்சி. ஸோ இந்த காம்பிட்டன்சிஸ் வந்து நிறைய குரூப்ஸாக பிரிக்கலாம். நாங்கள் 4 குரூப்பை பிரிச்சிருக்கோம். ஒன்று வந்து பர்சனல் காம்பிட்டன்சிஸ், அதாவது சாஃப்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லி இண்டஸ்ட்ரீஸ் ஆகும். என்ன அப்படின்னா, கம்யூனிகேட், லீடர்ஷிப், அனலிட்டிக்கல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங், இது எல்லாமே வந்து எனக்கு இஸ் ரிக்வயர்ட். ஸோ தட் இஸ் ஒன் செட். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மேனேஜிங், நிர்வாகம் செய்யக்கூடிய அந்த திறமை, அது வந்து எல்லாருக்கும் வேணும். ஏன்னா நாங்கள் வாட் வி ஆர் டெவலப்பிங், ஹூ வி ஆர் டெவலப்பிங் ஆர் ஆண்டர்பிரினர்ஸ்னு சொல்லுவோம். தட் இஸ் தே வில் பி ரெடி டு ஸ்டார்ட் தியர் ஓன் பிஸ்னஸ் அவங்களுக்கு. ஓகே, இஃப் தே ஆர் இன்ட்ரெஸ்ட். ஓகே, அதே அது மேனேஜரியல் காம்பிடன்சிஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆண்டர்பிரினரியல் காம்பிடன்சிஸ், அதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அந்த நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் ரெண்டுமே வேணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுவும் நாங்கள் இம்பார்ட்டன்ட். ஓகே சார். தென் ஃபோர்த் ஒன் இஸ் த டொமைன். ஸோ எந்த ப்ரோக்ராமோ அது அது தகுந்த மாதிரி அதுக்கு உண்டான அந்த டொமைன் நாலேஜ் இம்பார்ட்டன்ட். ஸோ இட் கேன் பி ஃபினான்ஸ் ஆர் இன்ஜினியரிங் ஆர் ஹெல்த் கேர் ஆர் டிசைன். ஸோ இப்போ 4 குரூப், எல்லா ப்ரோக்ராம்லையுமே இந்த 4 குரூப்ஸ் ஆஃப் காம்பிடன்சிஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. ஓகே, இப்போது ஆண்டர்பிரினர்ஷிப் சொல்லும் பொழுது இதை முடிச்சு பிஸ்னஸ் தான் ஆரம்பிக்கிறது இல்லை. ஏன்னா இன்னைக்கு கம்பெனிஸே வந்து தே லுக்கிங் ஃபார் பீப்பிள் வித் ஆண்டர்பிரினரியல் குவாலிட்டிஸ். ஓகே, ரீச்சா அவங்க பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகும், இம்ப்ரூவ் ஆகும், அதான் நினைக்கிறாங்க. அதாவது பிஸ்னஸ் ஓனர்ஸ், அதாவது தே ஷுட் திங்க் லைக் an entrepreneur. ஆண்டர்பிரினர்னா என்ன குவாலிட்டிஸ், ஒண்ணுனா அதாவது எபிலிட்டி டு டேக் இனிஷியேட்டிவ், ரைட், கொடுத்த வேலையை மட்டும் செய்யாமல் அடுத்து என்ன செய்யலாம், கம்பெனிக்கு கம்பெனி ப்ராஃபிட் ப்ராஃபிட்டபிள் ஆகிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து
driving a team forward towards success, overcoming challenges. Okay, அதாவது எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அத சமாளிக்க கூடிய அந்த மனப்பக்குவம் அது வேணும். So day to day life like happens, day to day personal life is happens. So அது ஒண்ணு. So இதெல்லாம் கம்பெனிஸ் எதிர்பார்க்கிறதுனால we believe if we can make somebody an entrepreneur, they can be successful as a business person or company working for somebody else. Entrepreneur entrepreneur working in another company is termed entrepreneur. It's a game term that is gaining popularity. Okay, so அந்த மாதிரி skill இருக்க graduates தான் company companies so that is why we are doing this. So this is one what we do. Now how we do it, that is the next question. Okay, our belief is that 50% of the learning happens outside the classroom. 50%. So kandipa classrooms venum, we need well qualified faculty where the basic concepts are important. Okay, but in the applications and everything, the competencies na modala solliten ana adu impart pandrathukku classrooms are not enough. They are required but not sufficient. So appa adukku mele enna seiyalam appadina, so we need to give them corporate exposure. Idhu vandu naanga we do it in several different modes. Okay sir, palver vadigal irukku. எங்களுக்கு கார்பரேட் ரிலேஷன்ஸ் டீம் அப்படின்னு ஒரு செப்பரேட் டீம் இருக்காங்க. அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா வி தே கீப் அவர் இன்ஸ்டியூட் கனெக்டட் வித் த இண்டஸ்ட்ரி இன் மெனி டிஃப்ரெண்ட் வேஸ். நம்பர் ஒன், இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஷனல்ஸை நாங்கள் காலேஜுக்கு கூப்பிட்டு வந்து கெஸ்ட் லெக்சர்ஸ் அப்படிங்கிற லெக்சர்ஸாக வந்து ரிவியூ பண்ண சொல்கிறோம். அப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க படிக்கிற கான்செப்ட்ஸ் எங்கே அப்ளை ஆகுது, யார் அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த கனெக்ஷன் கிடைக்குது, அவங்களுக்கு அதை படிக்கணுங்கிற ஆர்வம் வருது. தே பீட்டிங் ஒன் இல்லை. ஓகே, நம்பர் ஒன். Number 2, we take our students to different companies, field trips. So avangalukku vandu first hand exposure of how business is conducted, how people work, indha maadhiri or or opportunity kudukrom. Adutathu internship. Every summer, summer vacation irukkilla, so every summer naangale vandu avangalukku avangalukku pidithamana thuraiyila or company la avangalukku assignment amaichu kudukrom. So upon the 4 weeks, 4 to 5 weeks avanga poittu varumbodhu avangalukku andha first hand experience kedaikudhu. Not only just the job but working with people, companies endha maari work pannuvaanga innikku. So indha maari these things application are solid ah kedaikum, solid ah kedaikum. So apdi varumbodhu 5 years mudichumbodhu avanga mudikkumbodhu avangalukku andha wide exposure irukku. So curriculum mattum illama corporate, how corporate works appingiradhu avanga nalla theriyum. So they are positioned really well after 5 years to take up whatever they want to do. Business ஆரம்பிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு எல்லா ஸ்கில் செட்டும் இருக்கு, ஏன்னா அதெல்லாம் ஃபார்மல் ட்ரைனிங் கொடுத்துருவோம். அப்படி இல்லை ஒரு வேலை வேலைக்கு போகணும் அப்படின்னா தே ஆர் சம்படி வித் ஆண்டர்பிரினரியல் குவாலிட்டிஸ் ஹூ ஹவ் எக்ஸ்போஷர் அண்ட் ஹூ ஹவ் அ பிஸ்னஸ் டிகிரி அண்ட் டிகிரி இன் தேர் டொமைன். ஓகே, ஸோ தட் இஸ் வாட் ட்ரைங் டு. ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தீங்க உங்கள் கல்லூரி பற்றி, ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக யாருமே யோசிக்காத ஒரு ஃபீல்டு. ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க, எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோர்ஸ் டிஃப்ரெண்ட் இல்லை, எல்லாம் ஒரே டைப் ஆஃப் கோர்ஸ் இருக்கு உள்ள வேலி. ஃபார் எக்ஸாம்பிள் பிஐடியில் வந்து எத்தனை பேர் பிளேஸ் ஆயிருக்காங்க, எல்லாருமே பிஐடி இல்லை மெக்கானிக்கல் எத்தனை பேர், எல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோர்ஸஸ் வந்துட்டு சில பேர் ஜாப் கிடச்சிருக்கணும்னா எல்லாருமே ஒரே ஃபோக்கஸில் போயிருக்காங்க. சார் சொன்ன அந்த பாயிண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா டிப்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதான் என்னன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸை ஒரு பிஸ்னஸ் மேனாக வாங்கிடலாம் அப்படின்னா இன்னொரு கம்பெனியில் போய் அந்த கம்பெனி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சார் இந்த டுவெல்த்தில் அவங்க எனி டைப் ஆஃப் கோர்சஸ் எக்ஸ்ட்ரீமிங் எடுத்துருக்காங்க, இல்லை பர்டிகுலராக வந்துட்டு இதுதான் எடுத்தா இல்லை அது வந்து தகுந்த அந்தந்த ஸ்கூலுக்கு தகுந்த மாதிரி. இப்போ ஹெல்த் கேர் அப்படின்னா வந்து இருக்கலாம், இனி நம்மளோட இன்ட்ரெஸ்டையும் நாங்கள் பார்த்துக்கிறோம். பிகாஸ் ஒரு காரணத்துக்காக தான் அவங்க டுவெல்த்து ஸ்பெஷலைஸ் படிப்பாங்க, ஸோ அவங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்கும். ஸோ அது இருக்கும்பொழுது அதை அப்படியே டெவலப் பண்ணுறது நல்லது. பட் இல்லை ஒருவேளை இல்லை வேற மாற்றி பார்க்கணும் அப்படின்னா நம்ம கன்சிடர் பண்ணலாம். நீங்கள் ட்ரீட்டோட கேஸ் பை கேஸ் பேசிஸ். ஸோ இன்றைக்கி இங்கே எஜுகேஷன் எக்ஸ்போ போகிறாங்க, ஏன்னா தேவங்க கிளைம் பண்ணுறதுல லைவ் ஷோ போயிட்டுருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய என்ரேஜ் நிறைய என்கொயரிஸ்லாம் வந்துட்டே இருக்குது. இங்கே இது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி சார், ஏன்னா இந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் எக்ஸ்போ டெஃபினட்டாக யாருமே பார்த்துருக்கே முடியாது. காரணம் என்னென்னா டேரெக்டாக அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய சம்மந்தப்பட்டவர்களே நேரடியாக வந்திருக்காங்க, டேரெக்டாக அவங்ககிட்ட உங்களுடைய டவுட்ஸ்லாம் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம், கிளாரிஃபை பண்ணிக்கலாம். கல்லூரியை பார்த்தினா அத்தனை டீட்டெயில்ஸும் பேரண்ட்ஸோடு வரது வந்து இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபீஸ்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் டேரெக்டாக இருக்கும். சார் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் என்ன சொல்லுறீங்க? அதான் ஸோ என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கீங்க. யூ ஆர் கோயிங் டு மேக் எ டிசிஷன் தட் இஸ் கோயிங் டு டிசைட் யுவர் கரியர். ஸோ நீங்கள் வந்து ஃபுட் இனஃப் தாட் டு இட், இந்த மாதிரி இருக்க இவெண்ட்ஸை வந்து ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணுவீங்க, வந்து கண்டிப்பாக எல்லாத்தையும் பேசுங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு இனஃப் இன்ஃபர்மேஷன் இல்லாமல் இருக்கலாம், ஏன்னா வந்து டுவெல்த்துக்காக நீங்கள் படிச்சிருப்பீங்க. யுவர் அண்ட் ட்ரெமெண்டஸ் ஸ்பெஷல் இன்னைக்கு இந்த மார்ச்
என்னோட அது முடிஞ்சிருது எக்ஸாம் முடிஞ்சாச்சு நவ் யூ டேக் சம் டைம் டு திங்க் உங்களுடைய ஆர்வம் எங்கே இருக்கு உங்களுக்கு உங்களுடைய கோல் என்ன இது ரெண்டுமே யோசிங்க ஒரு வேலை முடிச்ச உடனே என்ன பண்ண போறோம் அதை மட்டும் பார்க்காதீங்க ஒரு 5-10 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்மளுடைய கோல் என்ன அதுக்கு தகுந்த மாதிரி யூ ஒர்க் பேக்வர்ட்ஸ் அண்ட் சூஸ் அண்ட் அப்ராப்ரியேட் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் அண்ட் அப்ராப்ரியேட் ப்ரோக்ராம் ஸோ தட் யூ கேன் ஹேவ் அ ஃபுல்ஃபில்லிங் கரியர் ஓகே சார் ரொம்ப அருமையான ஒரு விஷயம் சொன்னேன் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த பிளஸ் டூ அந்த கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அந்த படிப்புலேயே இருந்திருக்கும் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து இப்போ தான் திங்க் பண்ணியிருப்பாங்க ஒரு கரெக்டான டைமில் நீங்கள் இந்த ஒரு அட்வைஸும் சொல்லியிருக்கீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெஸ்பெக்டாக ஒரு ஃபைனலில் ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது சார் விஷயம் ஷெட்யூல்டாக ஒரு லைஃப் இருக்கீங்க தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ வெரி மச்